ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது மேட் கேமர்ஸ் அஃபிஷியல். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கில்டு வார் தான். யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 420 அப்படிங்கிற கில்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கும் தான் பார்த்தீங்கன்னா கில்டு வார் நடந்துச்சு. ஸோ இது நடந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. போட தான் வீடியோ போட தான் டைம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்கள் அதாவது கமெண்ட்ஸ் வந்து கீழே விட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் செம்ம ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாப் கிரிமினல் அவங்க பண்ண காமெடியை தான் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். மேட்ச் முடிஞ்சிட்டு தோத்ததுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணம்லாம் சொன்னாங்க தலைவங்க, அவங்கள எப்படி தூத்து அடித்து ஓட விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லெட் கோ டு த வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அதனால் எடுக்க முடியல. ஸோ எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆனால் சேவே ஆகலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தேர்ட் மேட்ச்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வின் பண்ணியாச்சு. ஸோ மேட்ச் நடுவில் சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க போகலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து MP40 மட்டும் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் மாட்டி க்ளூவாலுக்கு நடுவில் கீழடி மாட்டி செத்து போயிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆடும்போது கிட்டத்தட்ட நான் 1 வீக் கேமே ஆடல. அந்த அதுக்கப்புறம் ஆடி முடிச்சுட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆன மேட்ச். ஸோ அதனால் என்னால் அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் டீமுக்கு. இருந்தாலும் பிரச்சனை, நம்ம வந்து எப்படி மேட்ச் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாப் வேறு லெவலில் அடி வாங்கியிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வரும் அழுத்தி பிடிச்சேன் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஈஸியாக நாக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டீமேட் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேர் செத்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மட்டும் தான் இருக்காரு. ஓகே போடியா கோஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 லைஃப் தான் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான் எனிமி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி எனிமி பின்னாடி. சரி ஓகே தலைவர் என்ன தான் பண்ணுறாரு கோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே அழுத்துறாரு வச்சுட்டு. ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் தான், அதாவது நல்ல பிளேயர் தான். ஆனால் என்ன காரணம் மட்டும் சொல்லுவாங்க, நடுவில் சொல்கிறேன் நான். உள்ள மேட்சில் போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. நார்மலாக எல்லாரோட ரூல்ஸ் நார்மல் ரூல்ஸ் தான். ஓகேவா, நார்மலாக நீங்கள் என்ன அதாவது ஒரு நார்மல் கில்டு வார் போகிறீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நார்மல் ரூல்ஸ் தான். CR7 அலௌடு, எல்லாமே அலௌடு தான். ஓகேவா, ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் அவுட்டார் ஒரு நூபு கூட தெரியும், டபுள் அவுட்டார் எடுக்கக்கூடாது, வீட்டுக்கு மேலே ஏறி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நூபுக்கு வந்து இது நூபும் சொல்லவா என்ன இல்லைன்னா பாட்டுன்னு சொல்லவா எனக்கு தெரியல. சரி ஓகேவா, சரி ஓகே பாருங்க வேற லெவலில் அடி வாங்கியிருப்பான். ஓ எனக்கு வேறு க்ளூவால் கையும் வரல காலும் வரல, கிட்டத்தட்ட 1 வீக் கேமே ஆடல. ஸோ எங்கள் எக்ஸாம் போயிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன மேட்ச், எக்ஸாம் போயிட்டு இருந்த டைம். ஆமாம், கில்டு வார்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நானும் எக்ஸாம் கூட படிக்காமல் போயிட்டேன் உள்ளே. பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் செத்து போயிட்டேன். சரி இருந்தாலும் ஒரு கில் அடித்து செத்து போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா மித்தன் மட்டும் தான் இருக்கிறாரு. மித்தன் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம்ப்பா. வேறு லெவலில் ஒரு ஹெட் அடித்து ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு, செம்மையாக நாக் பண்ணார். ஓகே வேறு அடுத்து என்ன பண்ண போகிறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெட்டில் டாப்பில் வந்துட்டான் பார்த்தீங்கன்னா க்ளோவல் இல்லை மித்துனுக்கு. ஓகே அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டார் மித்துனு பார்த்தீங்கன்னா சிவசன் யூஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, 3 பேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அழுத்துன்னு பிடிச்சி அழுத்தி நம்ம மித்துன் வந்து செத்து போயிட்டார். பார்த்தீங்கன்னா ரெட்டில் டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போடுறாப்பில், எவனா எமௌண்ட் போட தகுதியானவனு கேட்டால் சத்தியமாக காரி முஞ்சிலே துப்பிடுவேன் அவன. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவனை. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் ஒரு ஹெட் விழுந்துச்சு. ஹெட் விழுந்தாலும் சரி ஓகே, இப்போ கில் எடுக்கலாம் பார்த்தா நம்ம கில் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பிரின்ஸை நாக் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபஸ்ட்டு பிரின்ஸை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ரிவைவ் பண்ணிடலாம், ரிவைவ் பண்ணியாச்சு. அடா கடவுளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மித்துனும் நாக்கு கோஸ்ட்டும் நாக்கு, என்ன பண்ணுறது நம்ம நானும் மீன் பிரின்ஸும் மட்டும்தான் இருக்கிறோம். பாருங்கள் நானும் போய் அந்த க்ளோவால் அடிச்சிட்ருக்கிறேன். ஓகே ஓப்பன் ஆனிச்சுன்னா அப்படியே டேமேஜ் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வாரம் அடிக்க முடியல. என்ன என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாக் ஆகிட்டான், ஃபுல்லாக மடிக்கிட்டே போடாமல் போயிட்டான் போல். அதனால் உடனே நாக் ஆகிட்டான், நமக்கும் அடி மேலே பட மாட்டேங்குது. ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே பார்த்தீங்கன்னா இப்பவும் மேலே பட்டிருக்காது, லைட்டாக ஒரு ஹெட்டு தான் விழுந்துச்சு. கை வந்து அப்படியே அங்கிட்டுங்கிட்டு வளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, ஏன்னா 1 வீக் கேமே ஆடல, திடீர்னு ரூமாக சொல்லி கூட்டு போயிட்டாங்க. இப்படி கை வரவே இல்லை சுத்தமாக. இருந்தாலும் நான் பார்த்து மேனேஜ் பண்ணி ஆடிருப்பேன். அவன் பாருங்கள் வீடியோவை. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கட்டலிஸ்ட் போவோம் அந்த இடத்துல வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் போயிட்டு அடிக்க போவேன், இப்போ பாருங்கள் சிஆர்சன் போட்டுருவான். நானும் உள்ளே போய்ட்டு அழுத்துறேன், முடியலை நம்மளை வந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நமக்கு வந்து நெட் லேக்கு. இந்த நெட் லேக் பிரச்சனைக்கு இன்னொரு முடிவே தெரியல எனக்கு சத்தியமாக. என்னெல்லாம் பண்ணி பார்த்துறேன், சிம் கூட மாற்றி பார்த்துட்டேன். ஆனால் சிம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் நெட் லேக் சரியாகலை. பார்த்தீங்கன்னா 5G வந்துருச்சு. என்னடா தாமு என்ன பண்ண போகிறீங்க 5G வந்திருக்கே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு ஹெட்டு பார்த்தீங்களா, வேறு லெவல் ஒரு ஹெட்டு. நான் என்ன பண்ணுறது, ரிவைவ் பண்ணிட்டாங்களே. சரி ஓகே முடிஞ்சளவுக்கு க்ளோவில் உடைக்கலாம்னு சொல்லிட்டு உடச்சிட்டு மேலே வந்தாச்சு நம்ம. நம்ம மேலே வரதுக்குள்ளே பிரின்ஸ் வேறு லெவலில் தலைவனை ரிவ் ஓகே நாக் பண்ணி போட்டு இருந்துருக்கிறது தான், போட்டு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செஞ்சுட்ருக்குறோம். நானும் பிரின்ஸ் இருந்து போடு போடு எமௌண்ட்டு போடு அவனே செத்து போகணும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எமௌண்ட் போட்டே இருக்கிறோம்.
பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒருத்தர் இப்போ நாக் ஆயிடுவாங்க. ஸோ ஓகே, நாக் ஆனதுக்கப்புறம் இருக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்கில் எடுத்துட்டேன் நானே. கில் எடுத்துட்டு போகிறான் பாருங்க, ஓகே கோஸ்ட் இருக்கிறாரு, நாலுமே இருக்கிறாங்க. இப்போ பாருங்க நாங்கள் வந்து சரி ஓகே உள்ள போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா கோஸ்ட் நாக் ஆகிட்டாரு. ஓகே, அவர் ரிவே பண்ண போகிற டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் நாக் அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே போய் விடுறான். லைஃப் கூட எல்லாம் பண்ணுறோம் போல கோஸ்ட் நல்லா டேமேஜ் கொடுத்துருந்தாரு. அவனை நான் அடிக்கலை மித்து நடிச்சார் போல. இப்போ பாருங்க வேற லெவலில் அடிக்கிறோம். ஆனாலும் கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டாங்க. ஓகே, க்ளோவால் உடைக்கலாம்னு பார்த்தா க்ளோவால் உடைக்கிறதுக்குள்ள மித்துணும் நாக்கு, நானும் அழுத்துறேன் மேலேயே பட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்ம வந்து சிஆர் சவன் போட்டு உள்ளே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிற்கலாம்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே போய்ட்டு வெளியில் போய் நாக் ஆகிட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் டீமில் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, நானும் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறோம். சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஆர் சவன் போட்டு மெடிக்கிட் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட் போட்டுட்ருக்கிறேன். ஓகே, MP40 ரீலோட் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறோம். ஓகே, எங்கே வரான் வரான் பாருங்கள், மூஞ்சிலே வந்து வாங்குறான்னுலாம் ஆனால் ஹெட்டு தான் ஏறல. சரி ஓகே, வேறு லெவலில் வின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 5-4 வந்து செம்மையாக ஒரு கம்பேக் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சில் பாருங்கள், அதாவது ஒரு ரூம் மேட்ச்னா லாங் ரேஞ்ச் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ரூல்ஸ்லாம் உண்டாமா எங்கள் எனக்கு தெரியாதுப்பா, நான் எத்தனையோ கில்டுவார் போயிருக்கேன், எனக்கு தெரியாது இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஆடலான்னு சொல்லி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது அதுவுலையே மீன் என்ன சொல்கிறாப்ல தலைவர், ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டிக்கில் அடிச்சே இருப்பான், அது வந்து லாங் ரேஞ்ச் கிடையாது தான் பார்த்தீங்கன்னா ஏஆர் கன் எடுத்தால் மட்டும் தான் அது பேர் லாங் ரேஞ்சாக அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெளியில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான். அதெல்லாம் டாப் கிரிமினல் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மாமா, எனக்கு வந்து எனக்குலாம் தெரியாது. உள்ளே போகும்போது எதுவுமே எந்த ரூல்ஸுமே சொல்லலை ரூல்ஸ், ஆனால் தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் பேசுவாங்களே இந்த அடி வாங்கிட்டு மனசு கஷ்டமாக இருந்தால் மனசு கஷ்டமாக இருக்கிறதுக்கானதுக்காண்டி வாய் மட்டும் பேசுவாங்க, ஐபுண்டை மட்டும் வச்சுட்டு வந்து பேசுகிற ஆள் தான் அந்த இவங்கலாம். சாரி கிட்ட வரத்த வேறு பேசிட்டேன். சரி ஓகே, ஏதாச்சும் பண்ணிக்கலாம் இதில் அந்த மாதிரி டைப்ஸ் இவங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5-5 வந்தாச்சு. இந்த மாதிரில பாருங்கள், நான் வந்து ஸ்கேர் எடுத்தது வந்து என்னை வந்து லாங் ரேஞ்சுன்னு சொன்னால் இந்த மாதிரில பாருங்கள் அந்த டாப் கிரிமினல் நாய் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நானும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், யாராவது எட்டி பார்த்தா அடிக்கலாம்னு சொல்லிட்டு தலைவன் வீட்டுக்கு மேலே ஏறிட்டான், அடிக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கே. ஓகே, இதுக்கு மேலே வந்து அவன் வந்து ஒருத்தர் பேக்கப் கொடுக்குறான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் யாரும் பேக்கப் கொடுத்த ஆள் வீட்டுக்கு மேலே ஏறிட்டான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் ஏறி அந்த ஹோட்டலில் தான் அடிச்சிட்டு இருந்தான். சரி ஓகே, அவன் அடிக்க ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா அடியே மேலே விழலை, அடிக்க முடியலங்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வீட்டுக்கு மேலே ஏறிடுவான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாங் ரேஞ்ச் ஆனோம், நான் ஆனது லாங் ரேஞ்ச் தான், ஆனால் வந்து டஸ்டிக்கில் எடுத்து இறங்கின இடத்துல இருந்து அடிச்சிட்டு இருந்தால் அது பேர் லாங் ரேஞ்ச் கிடையாது தான். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே ஏறி அடிக்கிறாங்க தலைவர், அவனே வீட்டுக்கு மேலே நானாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேர் எடுத்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், அங்கே இருந்தானா தலைவன் வந்து வீட்டுக்கு மேலே ஏறிடுறான், ஏறி அடித்தா அது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச்லாம் கிடையாது தான், நான் யூஸ் பண்ணது மட்டும் தான் லாங் ரேஞ்சாக. இந்த நாயெல்லாம் என்னத்தை சொல்லி திருத்துறதுனே தெரியல, எனக்குனே வந்து வாய்ப்பாங்க போல எல்லாரும் என் கூட விளாட ஆடுறவங்க மட்டும் எல்லாரும் அங்கே பாருங்க இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் எடுத்து ஆடுறம்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர் சவன் போட்டவும் போகிறாங்க, அதுக்கப்புறம் க்ளோவல் உடைக்கிறம்பாங்க, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். மேட்ச்சில் நாங்களும் க்ளோவல் உடனே உடச்சிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஐயோ ரீலோட் ஆகிடுச்சு, கேரை சுவிச் பண்ணி செம்மையாக ஒரு அடிச்சு போட்டு அமௌண்ட்டை போடுன்னு சொல்லிட்டு சிரிக்கிற அமௌண்ட்டை போட்டு தாக்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ வீடியோ முடிய போது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க, யாராவது புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10K நிறைய பேர் பார்த்தீங்கன்னா AWM லேண்டது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ அதோட ஹேண்ட் கேம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 10K ரீச் ஆனோட ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் கேம் தான் போடுவோம். ஸோ 10K பார்த்தீங்கன்னா 3K தான் தேவைப்படுது, முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம டீமில் ஒருத்தர் நாக்கு, அவங்க டீமில் ஒருத்தர் கில் எடுத்துட்டாங்க, நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு பேர் நாக்கு. அடாடாடா பார்த்தீங்கன்னா தலைவன் மேலே இருக்கிறான், அண்டே அட்டே கீழேருந்து அடிச்சது பார்த்தா சொல்லி ஃபேக்ட்ரிலே மாடா மேலே ஏறுவேன், இந்த பொழப்புக்கு நீலாம் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி வாயில் வந்துச்சு. என்ன நான் சொல்லலை நான் பாருங்க, இப்போ பாருங்க அப்படியே ப்ளூ டாப் கிரவுண்ட் வந்து வாங்குவான் மண்டையிலே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நாக் பண்ணி வச்சு கில் எடுத்துலாம், கில் எடுத்தாச்சு. இவன் என்ன மேலே கீட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டான் கீழே. சரி ஓகே, போட்டு சாட்டை அடித்தா பார்த்தீங்கன்னா சாகவே இல்லை, அடாடாடா என்னடா சாகவே இல்லை. ஓகே, சுற்றி சுற்றி போகலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டேன் நான். ஓகே, இங்கே வந்து ஓட்டை போட்டுருப்பானே இவன், அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது சுற்றி க்ளோவல் போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டை போட்டேன்னா ஹோட்டலில் அடித்து படுக்க வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா மொதல் 6-5 சொல்லிட்டு 7-5 வின் பண்ணியாச்சு. மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் ஏதோ வாய்ஸில் வந்து ஏதாச்சும் தரங்கள் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம தான் MVP பார்த்தீங்களா, நம்ம வந்து ஆட முடியாத சிச்சுவேஷன் நம்ம MVP அடிச்சிருக்கிறோம், அதுக்காக பி ப்ரௌட். அதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேக்கப் கொடுத்து ஆடலாமா, நாங்கள் வந்து பேக்கப் கொடுத்து ஆடக்கூடாது, என்ன ரூல்ஸ்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி இதனால் பரவாயில்ல, நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணிட்டோம். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்குட்டி, அதாவது என்ன சொன்னேன்னே வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு, இன்னும் நீங்கள் வந்து லாங் ரேஞ்சில் எடுத்து ஆடுறீங்க அப்புறம் எப்படி நாங்கள் அடிக்கிறது அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதனால் இவன் ஆடுறது பேர் லாங் ரேஞ்ச் கிடையாது தான், நாங்கள் ஆடுறது பண்ணால் லாங் ரேஞ்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போகிறோன்னா கிளியராக கூப்பிட்றவங்க தான் ரூல்ஸை சொல்லணும், எந்த ஒரு ரூல்ஸுமே சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு புரியல. அவன் வந்து இல்லை பேக்கப் கொடுக்கலாம் டஸ்டிகளை வச்சுட்டு, நான் வந்து ஸ்கேர் எடுத்துகிட்டு பேக்கப் கொடுக்குறேன் என்ன தப்புன்னு தெரியல. அதுக்கப்புறமே சரி இருக்கு நான் தப்பு பண்ணாதே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஏறி அடித்தான். இவ்வளோதான் மேட்ச், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க,
ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் லவ் யூ ஃப்ரம் மேட் கேமர்ஸ்.